Hi viewers, welcome to SS Kitchen. இன்னைக்கு நம்ம வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நான் சொல்கிற ஐட்டம் தான் சேர்த்தணும் அப்படின்றது அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு எது வேணுமோ அந்த வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணினதை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் துருவன கேரட் ஒன்று சேர்த்திக்கோங்க. ஒரு வெள்ளரிக்காவை தோல் நீக்கிட்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த துருவனதையும் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் நீங்கள் தக்காளி, குடமிளகாய் அந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்திக்கோங்க. நீங்கள் ஹோம்மேட் மயோனைஸ் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எது அவைலபிளோ அது நீங்கள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காய்களை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க 2 ஸ்லைசஸ்லேயும். நான் வந்து கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். எப்போவுமே அதுதாங்க ஹெல்த்தி உடம்புக்கு. நீங்கள் மைதா பிரெட் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இதெல்லாம் 2 பிரெட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பிரெட்டும் ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் துருவின சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மொசரலா சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சீஸ் கிடைக்குதோ அந்த சீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரெட் ஸ்லைசஸ் சீஸ் ஸ்லைசஸ் மாதிரி கிடைச்சாலும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அந்த ரெண்டையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நான் இன்றைக்கி சாண்ட்விச் மேக்கரில் தாங்க உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சாண்ட்விச் மேக்கர் வந்துட்டு நான் அமேசானில் தான் நான் வாங்கினேன். வாங்கி 1 இயர் ஆச்சு, பட் ஸ்டில் அது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நான் அந்த லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த சாண்ட்விச் நீங்கள் இதில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தோசைக்கல்லில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் மேக்கரில் இந்த நம்ம 2 சாண்ட்விச்சையும் நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடும். நம்ம தோசைக்கல் அப்படின்னா அது நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஆனால் இதுக்கு அந்த வேலை கிடையாது. இங்கே பாருங்கள், லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே எல்லாம் ப்ரெஸ் ஆகிடு. நம்மளுக்கு நல்ல ஒரு அந்த க்ரில் லைன்ஸோடு நம்மளுக்கு சூப்பராக நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அது கோல்டன் ப்ரௌன் லைன்ஸோடு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட்டும் ஆயிடுச்சு. சூடாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.